4,20,570 Covishield தடுப்பூசிகள் தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கிறது. விமானம் மூலம் புனேவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசிகள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது 4,20,570 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்திருக்கின்றன. புனேவிலிருந்து விமானம் மூலம் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு 4,20,570 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வந்தடைந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தடுப்பு பணிகள் விரைவாக நடைபெற வேண்டுமென்றால் உடனடியாக தடுப்பூசியை வழங்குமாறு தமிழக சுகாதாரத்துறை கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்திருக்கிறது. 4,20,570 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. விமானம் மூலம் புனேவிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கொரோனாவை தடுக்கும் விதமாகவும் கட்டுப்படுத்தும் விதமாகவும் தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தடுப்பூசி போடும் பணியும் தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே கொரோனா தடுப்பு பணிகளில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் கொரோனா தடுப்பூசி தொடர்ந்து 18 வயது முதலே அனைவருக்கும் செலுத்தப்பட்டு வருகிறது. கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டதன் எதிரொலியாக தற்பொழுது மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 4,20,570 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. விமானம் மூலம் புனேவிலிருந்து தற்பொழுது தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தடுப்பூசி தொடர்ந்து செலுத்தப்பட வேண்டுமென்றால் உடனடியாக தடுப்பூசி வழங்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கின்றன. நாளை அல்லது நாளை மறுதினம் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4,20,570 கொரோனா தடுப்பூசிகள் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். பாவேந்தன், விவரம் என்ன? கண்டிப்பாக, தமிழகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு நாளுக்கு அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்தும் பணி கடந்த ஜனவரி மாதமே துவங்கியது. முதற்கட்டமாக சுகாதார துணி பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் என தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி செலுத்தும் பணியும் தொடங்கியது. அண்மையில் தான் 17 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியும் தொடங்கியது. தினந்தோறும் 1,000,000 ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்தி வரும் நிலையில் கடந்த சில தினங்களாகவே மாநிலம் முழுவதும் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வருகிறது. தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசியை ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டி வருவதாக தொடர்ச்சியாக வந்த புகாரின் பெயரில் தற்போதைய நிலவரப்படி தமிழகம் முழுவதும் 4,94,496 தடுப்பூசிகளும் கையிருப்பில் உள்ளது. அதில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2,69,885 தடுப்பூசிகளும், 45 வயது மேற்பட்டவர்களுக்கு 2,24,601,000 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 18 வயதினர் மேலானவர்களுக்கு 13,10,720 தடுப்பூசிகளும், 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 83,08,120 தடுப்பூசிகளும் தமிழகத்தில் பெறப்பட்ட நிலையில் 4,94,496 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாக தெரிய வந்தது. அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணி தொய்வு ஏற்படலாம் என்று சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் நேற்று மிக குறைவான அளவிலே தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 18 வயதினருக்கு வெறும் 28,672 தடுப்பூசிகள் மட்டுமே செலுத்தப்பட்டிருந்த நேற்றைய நிலையில் 45 வயதிற்கு மேற்பட்டவருக்கு 25,267 தடுப்பூசிகள் என மொத்தம் 53,936 தடுப்பூசிகள் மட்டுமே செலுத்தப்பட்டுள்ளது. அதே போல நேற்று முன்தினம் 18 வயதிற்கு
வயது உடையவர்களுக்கு 2,01,212 தடுப்பூசிகளும் 45 மேற்பட்டவர்களுக்கு 65,214 தடுப்பூசிகள் என மொத்தம் 2,66,426 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு இருந்தன. தமிழகத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவும் சூழலில் தற்போது மொத்தம் 466,650 தடுப்பூசிகள் தமிழகத்தில் கையிருப்பில் உள்ளது. இதில் கோவிஷீல்டு தடுப்பூசி 2,62,770 டோஸ்களும் கோவாக்சின் தடுப்பூசி 20,30,070 டோஸ்களும் தற்போது இருப்பில் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.